Hi guys, welcome back to Mr. Roy's Hour. எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்கன்னு நம்புறேன். ஆக்சுவலா இத்தனை நாள் ஏன் வீடியோ போடல அப்படின்னு கேட்டிங்கன்னா, எங்க ஊர்ல ஒரு கோவில் திருவிழாங்க. ஸோ கலகலன்னு எல்லாருமே செம ஜாலியா இருந்தாங்க. அதே மாதிரி சவுண்டும் கொஞ்சம் அதிகமா இருந்துச்சு. ஸோ என்னால வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ண முடியல. ஸோ இன்னில இருந்து வழக்கம் போல ரெகுலரா வீடியோ வந்துடும். அதுக்காகவே இப்போ ஒரு சூப்பரான கதையை உங்களுக்கு எடுத்துட்டு வந்திருக்கிறேன். என்ன கதைன்னு பாத்தீங்கன்னா, ஒரு கார் ஆக்சிடென்ட் ஆகி நம்ம ஹீரோ மலையில இருந்து பொத்துன்னு கீழே விழுந்துடுறான். அது மூலமா பாத்தீங்கன்னா ஒரு கிராமத்துக்கு வந்துடுறான். அதுவும் இந்த கிராமத்தை பத்தி சொல்லியாகணும்னா, இங்க பொண்ணுங்க தான் வேட்டைக்கு போவாங்க, பசங்க அந்த வீட்டு வேலையெல்லாம் பார்த்துக்கிட்டு சமைச்சுக்கிட்டு குழந்தைய பார்த்துப்பாங்க. இப்படி ஒரு கிராமம் இருக்கிறது யாருக்குமே தெரியாது, ஏன் கூகுள் மேப்ல கூட காமிக்காது. இப்படி இருக்கச்சுல இங்க வந்து மாட்டிக்கிட்ட ஹீரோ எப்படி பிளான் பண்ணி தப்பிக்க ட்ரை பண்றான். கடைசியில என்னதான் ஆச்சுன்ற கதையை சொன்ன கதை தான் மிஸ்டர் ஃபாக்ஸ் அண்ட் மிஸ் ரோஸ். சரி, அவங்க டைம் வேஸ்ட் பண்ணாம டைரக்டா படத்தோட கதைக்குள்ள போயிடலாம். ஸோ படத்தோட ஸ்டார்டிங்ல பாத்தீங்கன்னா, ஒரு மலையடி வரத்துக்கு கீழே ஒரு கார் வந்து ஆக்சிடென்ட் ஆகி கிடக்குது. அந்த காருக்குள்ள தான் நம்ம ஹீரோ இருக்கிறான். ஸோ அவனும் பாத்தீங்கன்னா மயக்கத்துல இருக்கிறான். இப்படி இந்த கார் கவுந்து கிடக்கிறதையும் நம்ம ஹீரோ உள்ள இருக்கிறதையும் தூரத்துல இருந்து ஒரு பொண்ணு வாட்ச் பண்ணிட்டே இருக்கிறாங்க. இவங்க தான் இந்த படத்தோட ஹீரோயின். சோ ஹீரோயின் ஒரு ட்ரைபா இருப்பாங்க போல. இப்படி இருக்கச்சுல கொஞ்ச நேரம் கழிச்சு நம்ம ஹீரோ மெல்ல கண்முழிக்கிறான். சோ அவனுக்கு கார் ஆக்சிடென்ட் ஆனது தெரிஞ்சதுமே மெல்ல காரை விட்டு வெளியில வரான். நடக்க முடியல, இருந்தாலும் பக்கத்துல தண்ணி இருக்கிறத பார்த்ததும் சரின்னு சொல்லிட்டு மெல்ல அந்த தண்ணியை குடிக்க வரவும் கரெக்டா பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் வராங்க. வந்து ஹெல்ப் பண்ணுவாங்கன்னு பார்த்தா ஹீரோவை அடிச்சு மட்டையாக்கிறாங்க. சோ இப்போ ஒரு 8 மணி நேரத்துக்கு முன்னாடி என்னதான் நடந்துச்சுன்ற மாதிரி காமிக்கிறாங்க. ஆக்சுவலா நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா ஒரு ஜெம் ஹண்டரா இருப்பான். சோ இந்த ஜெம்ஸை பத்தி ஆராயிறது, அதை கலெக்ட் பண்றது, அதை சேல் பண்றதுன்ற மாதிரியான ஒரு பிசினஸ். இப்படி இருக்கச்சுல நம்ம ஹீரோவுக்கு இந்த பொண்ணு தான் அசிஸ்டன்ட் பொண்ணு, அது போக இந்த பையன் தான் அசிஸ்டன்ட் பையன். சோ இவங்க 3 பேரும் தான் ஒரு டீமா இருக்கிறாங்க. அது போக நம்ம ஹீரோ ஜெம் ஹண்டரா இருக்கிறதுனால ஏகப்பட்ட எதிரிகள் இருப்பாங்க. இப்ப கூட பாத்தீங்கன்னா ஒரு ரெஸ்டாரண்ட் விட்டு வெளியில வரவும் ஒரு 2 பேரும் நம்ம ஹீரோவை வாட்ச் பண்ணிட்டு இருக்காங்க. இதை நம்ம ஹீரோவை நோட் பண்ணிடுறான். உடனே அவனுடைய டீம்மேட்ஸ் கிட்ட, பாத்தியா நமக்கே தெரியாம வாட்ச் பண்றாங்களாம், சரி நீங்க 2 பேரும் வீட்டுக்கு போங்க, நான் இதை பார்த்துக்கிறேன் அப்படின்னதும், நீங்கள் எப்படி தனியாக பார்த்துப்பீங்க, நாங்களும் உங்களுக்காக வெயிட் பண்ணுறோன்ற மாதிரி சொல்ல, இல்லை ஒன்றும் பிரச்சனை இல்லை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள அனுப்பி வச்சுட்டு கார் எடுத்துகிட்டு போகிறான். இவன் எதிர்பார்த்த மாதிரியே பின்னாடியும் பார்த்தீங்கன்னா அந்த காரில் இருந்தவங்க துரத்த ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் நம்ம ஹீரோ சும்மா இல்லைங்க, வளைஞ்சு வளைஞ்சு ஓட்டுறான். பின்னாடி இருக்கிறவங்களும் பிடிக்க முடியாமல் வேகமாக வந்துட்டு இருக்கிறாங்க. ஒரு கட்டத்தில் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோக்கு எதிர்பாராத விதமாக ஒரு டேர்னிங்கில் திருப்பும் போது அப்படியே ஸ்கிப் ஆகி மலையிலேருந்து பொத்துன்னு கீழே விழுந்துடுறான். ஸோ அதனால தான் இப்போ இந்த பள்ளத்துக்குள்ளே வந்து விழுந்துருந்து இருக்கிறான். கட் பண்ண பிரசன்ட்ல நம்ம ஹீரோ ஒரு வில்லேஜ்ல கண்மொழிக்கிறான். அந்த வில்லேஜை பாக்குறதுக்கே ஏதோ பழங்காலத்துல இருக்கிற மாதிரி இருக்குது. இவனுக்கு ஒண்ணுமே புரியல. அது போக இந்த வில்லேஜை பத்தி சொல்லி ஆகணும்னா, இந்த வில்லேஜ்ல பொண்ணுங்க தான் ரூல் பண்றாங்க. வேட்டைக்கு போறதும் சரி, இந்த ஹஸ்பண்ட்ஸ் எல்லாம் பாதுகாக்கிறதும் சரி, எல்லாமே இந்த பொண்ணுங்க தான். அப்ப பசங்க என்னடா பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, பாத்திரம் வளர்க்கறது, அப்புறமா குழந்தைங்களை எல்லாம் பாத்துக்கிறது, சமையல் செய்யறது, ஒய்ஃபுக்கு தேவையான எல்லாமே பண்றதுலாம் இங்க இந்த பசங்களுடைய வேலை. அது போக இந்த வில்லேஜ் ரொம்ப வருஷமா சிட்டியை விட்டு ஏதோ தலைமறைவா ஒரு இடத்துல இருக்கிறதுனால இங்க வந்து டெக்னாலஜி எதுவுமே கிடையாது. அது போக சயின்டிபிக் வெப்பனை பத்தி உங்களுக்கு எதுவுமே தெரியாது. அது போக இந்த வில்லேஜோடைய குயின் யாருன்னு பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் தான். சோ இதெல்லாம் பார்த்து நம்ம ஹீரோயின் பார்த்துட்டு, என்னடா காமெடி பண்றீங்களா, ஏதோ ஒரு ஷூட்டிங் நடக்குது, அதனால தானே இந்த மாதிரி காமெடியா ட்ரெஸ் போட்டிருக்கீங்க, சரி நாங்க இருந்து கிளம்பணும், உங்களை மாதிரி குரங்கு கூட்டத்து கூட எல்லாம் என்னால இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பலான்னு பாக்குறான். இதை கேட்ட ஹீரோயின் பயங்கர கோவத்துல இவனை தொங்க விடுங்க அப்படின்னு சொல்ல, அவ்வளவுதான், அடுத்ததே நம்ம ஹீரோவை பிடிச்சி ஒரு கூண்டுல அடைச்சு போட்டுறாங்க. சோ இங்க இருக்கும்போது தான் நம்ம ஹீரோவுக்கு, ஒருவேளை இதெல்லாம் உண்மையா இருக்குமோ, இவங்க உண்மைக்குமே இந்த பழங்குடி மக்கள் தானா, ஒருவேளை நம்மள சமைச்சு சாப்பிட போறாங்களோ அப்படின்னு பயந்துட்டு இருக்கும் போது அந்த வில்லேஜுக்கே பாத்தீங்கன்னா ஒரு தீர்க்கதரிசி மாதிரி ஒருத்தங்க இருப்பாங்க. சோ அவங்க வந்து என்ன சொல்றாங்கன்னா, தம்பி நீங்க வந்ததுக்கு ஏதோ ஒரு காரணம் இருக்குது, அது போக ஹீரோயின் நினைச்சா மட்டும்தான் உன்னை வெளியில விட முடியும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க. சோ இதெல்லாம் கேட்ட ஹீரோ, சரி நம்மளுடைய மூளை யூஸ் பண்ணா மட்டும்தான் இங்க இருந்து தப்பிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை கூப்பிட்டு என்ன சொல்றான்னு பாத்தீங்கன்னா, என்ன மன்னிச்சிடுங்க, நான் தெரியாம உங்களை தப்பா பேசிட்டேன், அது போக என்னுடைய பேக்லாம் அங்கே இருக்குது, அதை நான் எடுக்கணும், இல்லைனா அந்த மான்ஸ்டர் அந்த பேக்கை தூக்கிட்டு போயிடும், ஸோ என்ன அந்த கார்கிட்ட கூட்டிட்டு போறீங்களா, நான் எங்கே கடந்தேன் அந்த இடத்துக்கு என்ன கூட்டிட்டு போங்க அப்படின்னு சொல்ல, ஹீரோயின் பார்த்தீங்கன்னா ரொம்பவே அப்பாவி பொண்ணு, எதை சொன்னாலுமே நம்பிடுவா. இப்போ எப்படி சொன்னதுமே சரி வா போலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவை கூட்டிட்டு அந்த கார் இருக்கிற இடத்துக்கு போறா. ஸோ இங்க வந்ததுமே நம்ம ஹீரோ அவனுடைய ஆக்டிங்கை ஸ்டார்ட் பண்ணிட்டான். ஸோ என்ன சொல்றேன்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு மான்ஸ்டர், தள்ளியே நில்லு, நான் அதை அட்டாக் பண்றேன் அப்படின்னு நிறைய டான்ஸ் ஸ்டெப்லாம் போட்டு ஹீரோயினை ஏமாத்திட்டு வண்டியில ஏதாவது பொருள் இருக்கான்னு பார்க்கலாம்னு சொல்லிட்டு பாக்குறான். ஒரு கம்பி இருக்குது, சரி இதை வச்சு இவ்வளவு அடிச்சிடலாம் அப்படின்னு அடிக்கிற மாதிரி வரான். ஆனா ஹீரோயின் பாத்துறாங்க, நகரு நகரு, இந்த கார் அடிக்கணும், சரி இந்த மான்ஸ்டர் அடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வேக வேகமா கார் அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறான். ஆனா எதிர்பாராத விதமா நம்ம ஹீரோயின் தலையில அது பட்டிருக்கோம். சோ மயங்கி கீழே விழுந்துருவாங்க. இதை நோட் பண்ண நம்ம ஹீரோ, தப்பிச்சா போதுண்டா சாமி அப்படின்னு சொல்லிட்டு பேக்கெல்லாம் எடுத்து போட்டுக்கிட்டு வேகமா அங்க இருந்து தப்பிச்சு போக ஆரம்பிக்கிறான். ஆனா என்ன பிரச்சனைன்னு பாத்தீங்கன்னா, அந்த காரை வந்து அடிச்சு நொறுக்குனால, சோ அதுல இருந்து பாத்தீங்கன்னா பெட்ரோல் எல்லாம் லீக் ஆக ஆரம்பிக்குது. போயிடுது. அதனால கொஞ்ச நேரத்திலேயே பார்த்தீங்கன்னா சுத்தியுமே ஃபயர் ஆக ஆரம்பிக்குது. இதை வந்து அந்த ஊர் மக்கள் ஒரு பொண்ணு பார்த்துருவா. ஸோ எல்லாருமே இங்கே ஓடி வந்து அதை அணைக்க ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. தூரத்தில் இவங்க கத்துறது நம்ம ஹீரோவுக்கும் கேட்குது. ஐயோ கார் எரிஞ்சிட்டு இருக்குதா அப்படின்னா கொஞ்ச நேரத்தில் வெடிச்சிருமே. அது பக்கத்தில் ஹீரோயின் வேற மயங்கி போய் கிடந்தாலே நம்மளால அவ செத்துடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வேக வேகமாக மறுபடியும் வரான். வந்துட்டு என்ன பண்றான்னா தண்ணி எடுத்து அவன் மேலே ஊத்திட்டு நேராக ஜம்ப் பண்ணி அந்த தீ எரிஞ்சிட்டு இருக்கிறதுக்குள்ளேயே வந்துடுறான். ஸோ ஹீரோயினை தூக்கிட்டு அப்படியே ஓடி வரவும் கரெக்டாக அந்த காரை வெடிக்குது. பக்கத்தில் இருக்கிற தண்ணிக்குள்ளேயே ரெண்டு பேரும் வந்து விழுந்துடுறாங்க. ஸோ கட் பண்ண அடுத்தது பார்த்தீங்கன்னா மறுபடியும் நம்ம ஹீரோவை தூக்கிட்டு வில்லேஜுக்கு வந்துடுறாங்க. அது போக அவங்க போட்டிருக்கிற ட்ரெஸ் மாதிரியே நம்ம ஹீரோவையும் போட வச்சிடுறாங்க. ஹீரோவுக்கு இப்போ என்ன பண்ணுறதுனே தெரியல, எப்படி தப்பிக்க போகிறோம்னு ஒன்றுமே புரியல. சரி நம்ம பேக்கில் இருக்கிற ஃபோன் எடுத்து பாட்டாவது கேட்கலாம் அப்படின்னு எடுத்து பார்க்குறான். சார்ஜ் இல்லை. உடனே பவர் பேங்கில் சார்ஜ் போட்டுட்டு அப்படியே சோகமான அவனுக்கு பிடிச்ச பாட்டை வச்சுட்டு கேட்டுட்டு இருக்கும்போது இந்த சத்தம் கேட்டு நம்ம ஹீரோயின் வந்துடுறாங்க. வந்து இந்த ஃபோனை பார்த்து இதுவும் ஒரு மான்ஸ்டரா, அதை கொல்லாமல் விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அதை அட்டாக் பண்ண போகவும் அம்மா தாயை ஒரு நிமிஷம் நில்லு, இது வந்து மான்ஸ்டரும் கிடையாது ஒன்றும் கிடையாது, இது ஒரு டிவைஸ், இதை வச்சு நமக்கு பிடிச்சதெல்லாம் பண்ணலாம். அது போக இப்போ நான் பாட்டு தான் கேட்டுட்டு இருக்கிறேன், வா நீயும் கேளு அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னா அவளுடைய காதுலையும் ஹெட்ஃபோனை வச்சுட்டு ரெண்டு பேரும் சேர்ந்து பார்த்தீங்கன்னா பாட்டு கேட்குறாங்க. ஹீரோயினுக்கு இது பிடிச்சி போயிடுது. என்னது இது இவ்வளோ சூப்பராக இருக்கு அப்படின்னு கேட்டதும் இதுதான் மியூசிக் அப்படின்னு ஒவ்வொன்றா சொல்லிக் கொடுக்குறான். சொல்லிக் கொடுத்ததுக்கப்புறம் நம்ம ஹீரோயினும் அந்த பாட்டை கேட்டுட்டு அப்படியே தூங்கிடுறாங்க. ஸோ தூங்கினதுமே நம்ம ஹீரோயினை தூக்கி அப்படியே பெட்டில் படுக்க வச்சுட்டு சரி இங்கேருந்து தப்பிச்சு போகிறதுக்கு ஏதாவது மேப் இருக்கும், அது இந்த ரூமில் இருக்கான்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரூமை நல்லா தேட ஆரம்பிக்கிறான். அப்படி தேடும்போது ஒரு பாக்ஸை பார்க்குறான். என்னடா பாக்ஸ் இதுன்னு சொல்லிட்டு அதை ஓப்பன் பண்ணி பார்த்தா உள்ள ஒரு கல் இருக்குது. இந்த கல்லோடைய வேல்யூ ரொம்பவே அதிகம் போல, விலை மதிப்பில்லாத ஒரு பயங்கரமான பொருள் போல. ஸோ இதை பார்த்து நம்ம ஹீரோ மிரண்டு போயிடறான். இது எப்படி இந்த வில்லேஜில் இருக்குது, ஒருவேளை நிறைய இருக்குமா அந்த வில்லேஜில், இதை மட்டும் நம்ம எடுத்துட்டு போயிட்டோம்னா பயங்கரமா காசு சம்பாதிக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு சரி இதை நம்ம நாளைக்கு ஹீரோயின் கிட்ட கேட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாளைக்கே பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் கிட்ட அந்த கல்லை பற்றி கேட்குறான். அவளும் இந்த கல்லை பார்த்துட்டு இது என்னுடைய அம்மா சாகிற முன்னாடி எனக்கு கொடுத்த ஒரு கல்லு அப்படின்னு சொல்ல சரி இதை இவகிட்ட இருந்து எப்படியாவது நம்ம வாங்கிடணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றானா இந்த இன்ஸ்டன்ட் நூடுல்ஸ் எல்லாம் வச்சிருப்பான். அதை சமைச்சு நம்ம ஹீரோயின் கிட்ட கொடுக்குறான். ஒரு கதை புக் வச்சிருப்பான், அதை நம்ம ஹீரோயின் கிட்ட கொடுக்குறான். அதுக்கப்புறம் அவனுடைய போனையே நம்ம ஹீரோயின் கிட்ட கொடுத்து இந்த மாதிரி அந்த கல்லை எனக்கு கூட அப்படின்னு கேட்டதும் இல்ல இல்ல அதெல்லாம் என்னால தர முடியாதுன்ற மாதிரி ஹீரோயின் ஸ்ட்ரிக்டா சொல்லிடுறாங்க. உடனே இவனும் பாத்தீங்கன்னா சரி கல்லு தரலன்னா என்ன, எப்படியாவது இதை நம்ம திருடுறோம், இந்த வில்லேஜ்ல இருந்து தப்பிச்சு போறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் போடுறான். அதே டைம்ல ஹீரோயினும் வந்து சரி இன்னைக்கு நைட்டு நம்ம ஸ்டார் பார்க்க போகலாமா அப்படின்னதும் என்னது ஸ்டார் பார்க்க போகலாமா, சரி வா போகலாம் உன்னுடைய இஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளே பார்த்தீங்கன்னா அங்கே வச்சு எப்படியாவது அந்த கல்லை பேசி வாங்கிடணும் அப்படின்னு சொல்ல அடுத்த சீன்லேயே பார்த்தீங்கன்னா நைட்டும் ஆகுது. ரெண்டு பேரும் ஸ்டார் பார்க்கறதுக்காக ஒரு வயல்வெளி மாதிரி ஒரு இடத்துக்கு வராங்க. அப்படியே படுத்து கிடந்து ஸ்டாரை பார்த்துட்டு இருக்கும்போது திடீர்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் ஹீரோடைய ட்ரெஸ் எல்லாம் கலத்த ஆரம்பிச்சிடுறாங்க. இவனுக்கு ஒன்றுமே புரியலை. எங்க என்னங்க பண்ணிட்டு இருக்கீங்க, எங்க ஃபர்ஸ்ட் கையெடுங்க, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக திட்டி விட்டுறான். அது போக இப்போ தான் எனக்கே தெரிய வருது ஸ்டார் பார்க்க போறதுன்னா குழந்தை பத்துக்கிறதுன்னு அர்த்தம் போல. அவளுதான் இது தெரிஞ்சதுமே தலை தெறிக்க ஓட ஆரம்பிச்சிடுறான். அப்படி வேகமா வில்லேஜுக்கு வந்ததும் நம்ம ஹீரோயினும் துரத்திக்கிட்டே வந்து இவனை பிடிச்சி மறுபடியும் அடைச்சு போடுங்க அப்படின்னு ஆர்டர் போட்டுடுறா. ஸோ மறுபடியும் நம்ம ஹீரோவை அடைச்சு போட்டுடுறாங்க. இப்பவும் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ தந்திரமா யோசித்து இந்த மாதிரி நீ இப்படி பண்றதுலாம் கரெக்ட் கிடையாது, எங்க ஊர்ல எல்லாம் எப்படி தெரியுமா ரொமான்டிக்கா ஸ்னோவெல்லாம் பெய்யும் போதுதான் லவ் சொல்லுவாங்க, அப்புறமா தான் அடுத்த ஸ்டெப்புக்கெல்லாம் போகணும் அப்படின்னு சொல்ல ஹீரோயினுக்கும் ஓ அப்படியா இது எனக்கு தெரியாம போச்சு, சரி நான் அடுத்த வாட்டி அப்படி பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஓடி போயிடுறா. ஹீரோவும் என்ன வெளியில விட்டுட்டு போன்ற மாதிரி கத்துறான். நாளைக்கு காலையில வா, அது வரைக்கும் இங்கே இரு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோன் ஓடி போயிடுறா. ஸோ கட் பண்ண அந்த சைட் சிட்டியில பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோடைய அசிஸ்டன்ட் பையனும் அசிஸ்டன்ட் பொண்ணும் ஹீரோவை தேடி வந்திருக்காங்க. அப்படி தேடி வந்ததுல இங்க வச்சுதான் ஹீரோடைய போன்ல சிக்னல் இல்லாம போயிருக்குது. அப்படின்னா இந்த பள்ளத்துக்குள்ள தான் விழுந்திருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரோன் எடுத்து தேடி பாக்குறாங்க. ஆனா பாத்தீங்கன்னா ஒரு இடத்துக்கு போகவும் கரெக்டா சிக்னல் கட் ஆகுது. அங்க மேக்னெட்டிக் ஃபீல்டு இல்லைன்றது உங்களுக்கு தெரிய வருது. உடனே இது என்ன இடமா இருக்கும், இதுக்குள்ள தான் ஹீரோ விழுந்திருப்பாரா அப்படின்னு அவங்களும் ஒண்ணுமே புரியாம பாத்தீங்கன்னா வீட்டுக்கு வந்துடுறாங்க. ஸோ அந்த அசிஸ்டன்ட் பொண்ணும் அசிஸ்டன்ட் பையனும் பாத்தீங்கன்னா சோகமா அப்படியே வீட்டுக்கு வரும்போது வீட்டுல வந்து ஒரு லேடி இருக்கிறாங்க. இவங்க வந்து ஒரு டெரரான லேடி, ஒரு பிசினஸ் உமன். அது போக இவங்களுக்கு கீழே தான் நம்ம ஹீரோவே வேலை பார்க்குறான். அதுவும் என்ன பிரச்சனைனா 15 நாளைக்கு ஒரு வாட்டி நம்ம ஹீரோ வந்து இந்த லேடியை பார்க்கணும், அப்படி பார்க்கலன்னா 60 மில்லியன் வந்து ஃபைன் கட்டணும். இப்படி இருக்க இது வந்து 13ஆவது நாள் போல வந்து மிரட்டிட்டு போறாங்க. என்னம்மா ஹீரோவை கண்டுபிடிச்சிட்டீங்களா இல்லையா, இல்லைன்னா 60 மில்லியன் கொடுக்க ரெடியா இருந்துருங்க அப்படின்னு மிரட்டிட்டு போறாங்க. இவங்களுக்கு என்ன சொல்றதுன்னு வேற தெரியல. ஹீரோ வேற இன்னுமே கண்டுபிடிக்க முடியல இல்லையா. ஸோ கட் பண்ண அந்த சைடு நம்ம ஹீரோவை காமிச்சா ஹீரோயின் வந்து ஹீரோவை காட்டுக்கு நடுவில் கூட்டிட்டு போறாங்க. கூட்டிட்டு வந்து எனக்கு ஒன்று ரொம்பவே பிடிக்கும் அப்படின்ற மாதிரி ப்ரொபோஸ் பண்ணிட்டு ஒரு இதை அவுத்து விடவும் மேலே இருந்து பார்த்தீங்கன்னா ரத்தமா நம்ம ஹீரோ மேலேயே விழுது. ஸோ என்னன்னு பார்த்தா நேற்று வந்து நம்ம ஹீரோ ஸ்னோ மூலமா தான் லவ்வை ப்ரொபோஸ் பண்ணணும்னு சொல்லியிருந்திருப்பாங்கல்ல. ஸோ அதனால ஸ்னோ ரத்தம்ன்றது இந்த ரத்தம்ன்ற மாதிரி நினைச்சுக்கிறாங்க. ஸோ அவ்வளோதான், இது தெரிஞ்சதுமே நம்ம ஹீரோ பயங்கரமா திட்டிட்டு உங்களுக்குலாம் புரிய வைக்கவே முடியாது அப்படின்னு கோவத்துல கிளம்பிட்டு இருக்கும்போது ஒரு ட்ராப்ல வந்து நம்ம ஹீரோ வாசமா மாட்டிக்கிறான். அவ்வளோதான், தலைகீழ தொங்கிடுறான். ஸோ மறுபடியும் தந்திரமா யோசித்த என்ன சொல்றேன்னு பாத்தீங்கன்னா, இந்த மாதிரி நானும் ஒன்னு லவ் பண்ணத்தான் செய்றேன், ஸோ தயவு செஞ்சு என்ன கீழே இறக்கி விட அப்படின்னதும், அதெல்லாம் முடியாது, நீங்க என்ன கல்யாணம் பண்ணிக்குவீங்களா அப்படின்னதும், பண்ணிக்கலாம் பண்ணிக்கலாம் ஃபர்ஸ்ட் என்ன கீழே இறக்கி விடு அப்படின்னு சொல்லிட்டு ஏமாத்தி பார்த்தீங்கன்னா கீழே இறங்கிடுறான். அதுக்கப்புறம் அப்படியே நடந்து வந்துட்டு இருக்கும்போது ஒரு சின்ன பிளேட் இருக்கிறத பார்க்குறான். ஸோ இது என்ன பிளேடுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ட்ரோனை பறக்க விட்டாங்கல்ல அதோடைய பிளேடு தான் அது. ஸோ இதை பார்த்ததுமே அப்படின்னா வெளியில போறதுக்கான வழி பக்கத்துல தான் எங்கேயாவது இருக்கணும், ஸோ சீக்கிரமா அந்த வில்லேஜ்ல இருந்து தப்பிக்கணும் அப்படின்னு ஒரு பிளானை போடுறான். ஸோ வீட்டுக்கு வந்ததும் நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா, நம்ம ரெண்டு பேரும் எப்போ கல்யாணம் பண்ணிக்கலாம், சீக்கிரமா பண்ணிக்கலாம்ல அப்படின்னதும், ஏன் சீக்கிரமா நாளைக்கே பண்ணிக்கலாம் அப்படின்னு ஹீரோவும் சொல்றான். அதுக்கப்புறம் ஹீரோடைய மொபைல நம்ம ஹீரோயின் யூஸ் பண்ணிட்டு இருக்கும்போது நைஸா நம்ம ஹீரோ என்ன கேட்கறான்னா, நம்ம ரெண்டு பேரும் தான் கல்யாணம் பண்ணிக்க போறோம்ல, ஸோ நம்ம ரெண்டு பேருக்குள்ளேயும் எந்த ஒரு சீக்கிரட்டுமே இருக்கக்கூடாது, ஸோ அந்த குகையை விட்டு எப்படி வெளியில போகணும் அதை மட்டும் எனக்கு சொல்றியா அப்படின்னதும், ஹீரோயினும் பார்த்தீங்கன்னா மொபைல் நோண்டிட்டு இருக்கிறதுனால அவங்க பாட்டுக்க, அதுவா இங்க ஒரு குகை இருக்குது இல்ல, அந்த சைடா போனாதான் எங்கேயோ போலான்ற மாதிரி எனக்கு தெரியும் அப்படின்னு எல்லாத்தையுமே சொல்லிடுறாங்க. அது போக நாளைக்கு நம்ம கல்யாணம் நடக்குது இல்ல, அதுக்கு என்னென்ன சடங்கு பண்ணணும் எப்படிலாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு கடைசியா நாங்க ஒரு ஒயின் குடிப்போம் அப்படின்னு அதை பதப்படுத்தி வச்சிருக்கிற இடத்துக்கு கூட்டிட்டு போறாங்க. ஸோ அங்க வந்ததுமே நம்ம ஹீரோ என்ன யோசிக்கிறான்னா, சரி இந்த ஒயின்ல வந்து நம்ம தூக்க மாத்திரையை கலந்துடலாம் அப்படின்னா நம்ம தப்பிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற ஒயின்ல பாத்தீங்கன்னா இவன் கொண்டு வந்திருந்த அந்த தூக்க மாத்திரையை கலந்துடுறான். அப்புறமா ரூமுக்கு வந்ததும் நம்ம ஹீரோயின் பாத்தீங்கன்னா, நம்ம ரெண்டு பேருக்கும் கல்யாணம் ஆக போகுது இல்ல, ஸோ அதனால நான் உனக்கு ஒரு கிஃப்ட் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கல் இருக்குது பாத்தீங்கல்ல அதை வந்து நம்ம ஹீரோ கிட்ட கொடுக்குறாங்க. ஹீரோக்கு இதை வாங்க கஷ்டமா தான் இருக்குது, இருந்தாலும் சரி வாங்கிப்போம் அப்படின்னு வாங்கி வச்சுக்கிறான். ஸோ கட் பண்ண அடுத்த நாள் ஆகுது, இவங்க ரெண்டு பேருக்கும் கல்யாணமும் நடக்குது. எப்படின்னா அந்த ஊர் மரப்படி டான்ஸ் ஆடி பாட்டு பாடி ரெண்டு பேரும் பயங்கரமா கல்யாணம் பண்ணிக்கிறாங்க, ரெண்டு பேரும் பெர்ஃபார்ம் பண்றாங்க. அதுலயும் நம்ம ஹீரோ ஒரு பாட்டு கேட்பான்ல, அந்த பாட்டை வந்து இங்க இருக்கிற எல்லாரும் பாட ஆரம்பிக்கிறாங்க. ஹீரோயின் தான் அதை பாட சொல்லியிருந்திருப்பாங்க போல. அப்புறமா நீல் டவுன் போட்டு, இந்த மாதிரி எனக்கு ஒன்னு ரொம்ப பிடிக்கும், நான் இந்த வில்லேஜுக்கு ராணியா இருக்கிறேன், நீ ராஜாவா இருக்கிறியா அப்படின்ற மாதிரி ப்ரொபோஸ் பண்றாங்க. ஹீரோக்கும் கஷ்டமா இருக்குது, இருந்தாலும் நான் தான் ராஜா நீ தான் ராணி அப்படின்னு ஏத்துக்கிறான். அப்புறமா கடைசியா பாத்தீங்கன்னா எல்லாத்துக்கும் ஒயினை ஊத்தி கொடுக்குறாங்க. ஹீரோவும் பாத்தீங்கன்னா ஒயினை குடிக்கிற மாதிரி அப்படியே கீழே ஊத்திட்டு கொஞ்ச நேரம் வெயிட் பண்றான். பார்த்தா எல்லாருமே மயங்கிடுறாங்க. ரைட்ரா இப்போ தப்பிச்சு போயிடலாம் அப்படின்னு போகும்போது ஹீரோயினை பாக்குறான். ஸோ பார்த்ததும் உனக்கு கஷ்டமா இருக்குது, உடனே என்ன மன்னிச்சிரு, நான் கண்டிப்பா போய் தான் ஆகணும், நம்ம ரெண்டு பேருக்குள்ளேயும் செட் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு வேக வேகமா அங்க இருந்து ஓடுறான். அந்த பெரிய குகை வருது. ஸோ இவனுக்கு அதுக்குள்ள போக பயமா தான் இருக்குது, இருந்தாலும் நம்ம இங்க போனா தான் நம்ம தப்பிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு வேக வேகமா உள்ள வரான். அடுத்ததே பாத்தீங்கன்னா ஒரு இடத்துல அப்படியே வெளியில வரான். ஸோ வெளியில வந்து பார்த்தா கார்லாம் போகுது. ஸோ இவனுக்கு புரிய வருது நம்ம சிட்டிக்கு வந்துட்டோன்னு. ஸோ ரொம்பவே சந்தோஷப்படுறான். அப்படியே கட் பண்ணி இந்த சைடு இந்த லேடியை காமிக்கிறாங்க. அவங்க பாத்தீங்கன்னா ஹீரோடைய வீட்டுக்கு வந்துட்டு, என்னம்மா இன்னைக்கு தான் 15வது நாள், ஹீரோ இன்னுமே வரலையா, சரி 60 மில்லியன் கொடுங்க, எப்படியும் உங்க கிட்ட இருக்காது, அதுக்காக நான் அந்த வீட்டை எழுதி வாங்கிக்கிறேன் அப்படின்னு இந்த அசிஸ்டன்ட் பொண்ணு சைன் போட சொல்றா. நான் அவளை பாத்தீங்கன்னா இல்ல இல்ல என்னால போட முடியாது அப்படின்னு பிடிவாதமா இருக்க, இவ கண்ணை காட்டினதும் அவளுடைய அடியாட்களை வந்து இந்த அசிஸ்டன்ட் பொண்ணை பிடிச்சி கைரேகை வைக்க ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு கட்டத்துல வச்சிடுறாங்க. ஆனா கரெக்டா பாத்தீங்கன்னா அந்த இடத்துல நம்ம ஹீரோ என்ட்ரி கொடுக்குறான். ஸோ இந்த கேப்ல நம்ம அசிஸ்டன்ட் பையன் என்ன பண்ணிடுறான்னா, அந்த சைன் பண்ண அந்த பேப்பர் எடுத்து அவன் வாய்க்குல போட்டுக்கிறான். அப்புறமா அந்த லேடியும் ஹீரோவை பார்த்துட்டு, வந்துட்டியா, சரி வாங்க நம்ம போலாம் அப்படின்னு அவளுடைய ஆட்களை கூட்டிட்டு வெளியில போயிடுறா. ஸோ அடுத்ததே பாத்தீங்கன்னா நல்லா குளிச்சுட்டு ரெண்டு பேரும் கூடயும் உட்காந்து சாப்பிட்றான். அவங்கள பாத்தீங்கன்னா, ஆமா நீ இவ்வளவு நாள் எங்க போயிருந்த, ஆமா எப்படி சர்வை பண்ண, சாப்பாடும் கிடையாது ஒன்றும் கிடையாது, அப்புறம் யார் உன்னை பார்த்துக்கிட்டா, உண்மையை சொல்லி எங்க போனன்ற மாதிரி கேட்குறாங்க. ஆனா ஹீரோ பாத்தீங்கன்னா அந்த வில்லேஜை பத்தி சொன்னா அவங்களுக்கும் ஆபத்து இவங்களுக்கும் ஆபத்துன்றதுனால, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் சேஃபா ஒரு இடத்துல தான் இருந்தேன், எனக்குலாம் ஒன்றும் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள ஏமாத்தி அடுத்தது பாத்தீங்கன்னா அந்த ஸ்டோன் எடுத்து உங்ககிட்ட காமிக்கிறான். இதை பார்த்ததுமே அவங்க மிரண்டு போயிடுறாங்க. ஏன்னா இந்த ஸ்டோனா, இவ்வளோ பெரிய ஸ்டோனா நான் பார்த்ததே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அதை ரிசர்ச் பண்ணி பார்க்குறாங்க. பார்த்தா அது உண்மையான கல் தான். ஸோ அந்த அசிஸ்டன்ட் பொண்ணு மிரண்டு போயிடுறான். ஸோ அவகிட்ட கொடுத்து, இதை இன்னுமே நீ நல்லா ரிசர்ச் பண்ணி பாரு, அது போக இந்த மண்ணையும் ரிசர்ச் பண்ணி சொல்லு அப்படின்னு அந்த வில்லேஜ்ல இருந்து சாம்பிளுக்காக எடுத்துட்டு வந்து அந்த மண்ணையும் கொடுக்குறான். ஸோ கட் பண்ண அடுத்தது பாத்தீங்கன்னா இவங்க 3 பேரும் நான் ஒரு க்ளோன் மாதிரி வேஷம் போட்டுட்டு ஒரு நர்சிங் ஹோமுக்கு போறாங்க. ஸோ ஏன்னா அங்க இருக்கிறவங்கள என்டர்டெயின் பண்ணுவாங்க போல, இந்த மாதிரி வாரத்துக்கு ஒரு வாட்டி வந்து இப்படி இருக்க இந்த 3 பேரும் இங்க என்டர்டெயின் பண்ணிட்டு இருக்க இந்த சைடு இந்த வில்லேஜ் தான் காமிக்கிறாங்க. எல்லாருமே மயக்கத்துல இருந்து முழிச்சுக்கிறாங்க. ஸோ ஹீரோவும் தப்பிச்சு போனதை தெரிஞ்சதும் ஹீரோ மனசு உடஞ்சி போயிடுறாங்க. சோகமா உட்காந்து நம்ம ஹீரோ கொடுத்த அந்த புக்கையே வாசித்துட்டு இருக்கும் போது அந்த தீர்க்க தரிசி இருக்காங்கல்ல, அவன் அவன்கிட்ட இருந்து கல்லையும் எடுத்துட்டு உன்னை ஏமாத்திட்டு போயிட்டான், சோ நீ அவனே நினைச்சிட்டு இருக்காத அப்படின்னு சொல்ல, இல்ல நான் ஹீரோவை கண்டுபிடிக்கணும், அவன் சிட்டிக்கு தானே போயிருப்பான், நானும் அங்க போறேன், போய் அவனை கண்டுபிடிக்கிறேன் பேசிட்டேன் அப்படின்னு சொல்ல அவங்க பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒத்துக்கவே மாட்டுக்கிறாங்க. இருந்தாலும் நம்ம ஹீரோயின் ரொம்பவே ரெக்வெஸ்ட் பண்ணி கேட்கறதுனால சரின்னு சொல்லிட்டு அந்த குகை வழியா சிட்டி இருக்கிற இடத்துக்கு கூட்டிட்டு வந்துட்டு இந்த மாதிரி இந்த குகையை பத்தி நீ யார்கிட்டயும் சொல்லிடாத அப்படின்னு சொல்லிட்டு சீக்கிரமா திரும்பி வந்துரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் பாத்தீங்கன்னா கிளம்பிடுறாங்க. இங்க நம்ம ஹீரோயின் பயங்கர கோவத்துல ஹீரோ தேட ஆரம்பிக்கிறா. அப்படி வெளியில வந்ததுமே பாத்தீங்கன்னா ஒரு கார் நிக்கிறத பாக்குறா. ஓ இது மான்ஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு அதை அட்டாக் பண்றதுக்காக ரெடி ஆயிட்டு இருக்கிறா. அதே டைம்ல அந்த காரோடைய சொந்தக்காரனை காமிக்கிறாங்க. இவன் பேர் தான் டியான். சோ டியான் யாருன்னு பாத்தீங்கன்னா இந்த சிட்டில ஆஸ்ட்ராலஜி சோசியல் மீடியா இன்ஃபுளுசரா இருப்பான். அது போக இவனுக்கு அசிஸ்டண்டா வேலை பாக்குறதுக்கு இப்போ ஒரு பொண்ணு தேவை போல. அதுவும் அவளை பாக்குறதுக்கு வில்லேஜ் பொண்ணு மாதிரி இருக்கணும் போல. இப்படி இருக்க நிறைய பேருக்கிட்ட விசாரிச்சு பார்த்திருந்திருப்பான். ஆனா அவன் எதிர்பார்க்கிற மாதிரி எந்த ஒரு பொண்ணும் கிடைச்சிருந்திருக்க மாட்டாங்க. இப்படி இருக்க திரும்பி பார்த்தா இவனுடைய காருக்கு முன்னாடி நம்ம ஹீரோயின் பயங்கரமா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இந்த மான்ஸ்டரை கொலை பண்ணலான்ற மாதிரி வந்துட்டு இருக்க. இவங்க யாரு பாக்குறதுக்கு நான் எதிர்பார்த்த மாதிரி எல்லாமே இவங்க கிட்ட இருக்கு அப்படின்னு அவங்க கிட்ட பேச ஆரம்பிக்கிறான். ஹீரோயினை பாத்தீங்கன்னா கொஞ்சம் தள்ளியே நில்லுங்க, இது ஒரு மான்ஸ்டர் அப்படின்ற மாதிரி சொல்ல, என்னமா வளர்ற, இது மான்ஸ்டர் எல்லாம் கிடையாது, இது ஒரு காரு, நீ ரொம்ப பழைய வில்லேஜ்ல இருந்து வந்திருப்ப போல அப்படின்னு அவனும் புரிஞ்சுக்கிறான். ஆனா நம்ம ஹீரோயின் வந்து அந்த சீக்கிரட்டான வில்லேஜ்ல இருந்து வந்தது இவனுக்கு தெரியாது. நம்ம ஹீரோயினும் சொல்லிக்கல. அப்புறமா நீ என்னுடைய கம்பெனியில ஜாயின் பண்ணிக்கிறியா, எனக்கு அசிஸ்டன்ட் பொண்ணு தேவைப்படுதுன்ற மாதிரி சொல்ல ஹீரோயினுக்கும் அதை பத்தி எதுவுமே தெரியாதுன்றதுனால சரின்னு சொல்லிடுறாங்க. சரி இது மூலமா உன்னுடைய பேரண்ட்ஸ் கிட்ட பேசணும், சோ அங்க என்ன கூட்டிட்டு போறியா அப்படின்னதும் அந்த தீர்க்க தரிசி சொன்னதுதான் நம்ம ஹீரோயினுக்கு ஞாபகத்துக்கு வருது. அதாவது அந்த குகையை பத்தி யாருக்கிட்டையும் சொல்லக்கூடாதுன்னு சொல்லியிருந்தாங்க இல்லையா, அதனால ஒரு விசிட்டிங் கார்டு எடுத்து கொடுக்குறாங்க. இது யார் கார்டுன்னு பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோடைய கார்டு தான். வில்லேஜ்ல தெரியாம விட்டுட்டு போயிருந்திருப்பான். அதை காமிச்சதும் அதுல இருக்கிற போன் நம்பருக்கு கால் பண்ணி பாக்குறான். கால் பண்ணி பார்த்தா ஹீரோ இல்லைன்ற மாதிரி சொல்லிடுறாங்க. ஏன்னா அவன் நர்சிங் ஹோம்ல இருக்கான்ல, சோ அந்த நம்பரை ட்ரேஸ் பண்ணி நர்சிங் ஹோமுக்கு வண்டியை வேகமா விட்டுறான். இந்த சைடு இவங்க நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கும்போது ஹீரோயின் வந்து இங்க வந்துட்டு இருக்கிறத ஹீரோ பாத்துறான். ஐயோ இவ அப்படின்னா இங்க வந்தா அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து போய் ஒளிஞ்சிக்க ஹீரோயின் வந்து இங்க நல்லா சுத்தி பாக்குறாங்க. ஹீரோ காணோம். ஆனா ஹீரோ இருக்கிற மாதிரியே தெரியல. சோ சோகமா அங்க இருந்து அப்படியே கிளம்பலான்னு போகும்போது ஹீரோ இவங்களை மெல்ல ஃபாலோ பண்ணிட்டு பின்னாடி வந்திருப்பான். அப்படி வந்துட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு இடத்துல தும்மிடுறான். இந்த சத்தம் வந்து நம்ம ஹீரோயினுக்கு கேட்டுருது. சோ ஒரு தடவை ஹீரோ வில்லேஜ்ல இருக்கும்போது இந்த மாதிரி தும்மி இருப்பான். அதாவது ஹீரோவுக்கு ஒரு வாட்டி யார் தும்மினாங்களோ அவங்க மறுபடி தும்மும் போது அவங்க சத்தத்தை வச்சே கண்டுபிடிக்கிற மாதிரியான ஒரு சக்தி இருக்கும். உடனே இது ஹீரோ தான், அவன் எங்க இருக்கான் அப்படின்னு தேடும் போது இது புரிஞ்சுக்கிட்ட ஹீரோ பாத்தீங்கன்னா சரி ஒளிஞ்சிட்டு இருந்தா வேலைக்காகாது, இவ ஒரு அப்பாவி பொண்ணு தானே ஏமாத்திடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் வெளியில வந்து அந்த மாஸ்க் போட்டு இருக்கிறதுனால நல்லா டான்ஸ் ஆடி ஏமாத்துறான். ஹீரோயினும் பாத்தீங்கன்னா அவ என்ன தேடி வந்தான்றதையே மறந்துட்டு அவளும் பயங்கரமா என்ஜாய் பண்றா. இந்த கேப்ல ஹீரோ தப்பிச்சு ஓடி போயிடுறான். அப்புறமா காருக்கு வந்த இந்த ஹீரோயினும் டியானும் பாத்தீங்கன்னா நீ தேடி வந்தவனா கண்டுபிடிக்க முடியலையே, இப்ப என்ன பண்றது அப்படின்ற மாதிரி ஹீரோயின் கிட்ட கேட்டதும் ஆமா அந்த வித்தியாசமான உயிரினங்கள்லாம் என்னது அப்படின்ற மாதிரி கேட்க, என்னது வித்தியாசமான உயிரினங்களா, அதுவும் மனுஷங்க தான், மாஸ்க் போட்டிருப்பாங்க அப்படின்னு சொல்ல இப்பதான் ஹீரோயினுக்கே தெரிய வருது. அப்ப அது ஹீரோ தான், அவன் இங்கதான் இருக்கான், அவனை சீக்கிரமா பிடிக்கணும் அப்படின்னு சொல்ல ரெண்டு பேரும் வேகமா மறுபடியும் இந்த நர்சிங் ஹோம்க்கு வராங்க. ஆனா ஆல்ரெடி உஷாரான நம்ம ஹீரோ என்ன பண்ணிடுறான்னா பின்கேட் வழியா வேகமா அங்க இருந்து ஓடி போயிடுறான். இங்கே ஹீரோயின் பார்த்தீங்கன்னா ரொம்பவே கஷ்டப்படுறாங்க. ஸோ சோகமாக காருக்கு பக்கத்தில் வந்து உட்காந்துக்கிறாங்க. இந்த டியானும் பார்த்தீங்கன்னா எவ்வளோ சொல்லி பார்க்குறான், நம்ம அவனுடைய வீட்டை கண்டுபிடிச்சிடலாம், ஸோ கவலைப்படாத அப்படின்னு. இருந்தாலும் ஹீரோயின் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. இந்த சைடு ஹீரோவுக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கில்ட்டியாக ஃபீல் ஆகுது. என்னடா நம்ம இப்படிலாம் பண்ணிட்டு இருக்கிறோம், இதெல்லாம் ரொம்ப தப்பு. அது போக அவ கூட யாரோ ஒருத்தர் இருந்தானே, யார் அவன், சரி நம்ம ஃபர்ஸ்ட் ஹீரோயினை மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அசிஸ்டன்ட் பொண்ணுக்கிட்ட ஹீரோயின் எங்கே இருக்கான்றத கண்டுபிடி, அதாவது அந்த டியான் இருக்கான்ல கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கூட கால் பண்ணியிருந்திருப்பான், அந்த நம்பரை ட்ரேஸ் பண்ணு அப்படின்னு சொல்ல இந்த அசிஸ்டன்ட் பையன் மிகப்பெரிய ஹேக்கரா இருப்பான் போல. ஒரு 2 நிமிஷத்திலேயே அவன் எங்க இருக்கான்றத கண்டுபிடிச்சிடறான். அதாவது அந்த நர்சிங் ஹோம் பக்கத்துல தான் 2 பேரும் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா வேகமா அந்த இடத்துக்கு வரான். இங்க வந்து பார்த்தா ஹீரோயினுக்கு அந்த டியான்றவன் கொடை பிடிச்சிட்டு இருக்கிறான். என்னடா நடக்குதுங்க அப்படின்னு சொல்லிட்டு வேகமா கார் அவங்க முன்னாடி போய் நிப்பாட்டிட்டு கார் கண்ணாடியே கீழே இறக்கவும் ஹீரோயின் பார்த்ததுமே பயங்கர கோபமாகிடுறாங்க. உடனே வேகமா வந்து ஹீரோவை அட்டாக் பண்ணலாம்னு வரும்போது ஹீரோ என்ன சொல்றான்னு பாத்தீங்கன்னா மழை பெஞ்சிட்டு இருக்கும் போது யாரையும் அட்டாக் பண்ணக்கூடாது, அப்படி அடிச்சா மிகப்பெரிய தப்பு அப்படின்னு ஒரு பொய்யை எடுத்து விட அவ்வளவுதான் ஹீரோயின் தான் அப்பாவி பண்ணாச்சு, இதை நம்பிடுறாங்க. உடனே சரி வந்து கார்ல ஏறு அப்படின்னு சொல்ல ஹீரோயினும் பாத்தீங்கன்னா அந்த டிஎன் எல்லாம் மறந்துட்டு வேகமா ஹீரோடைய கார்ல வந்து ஏறிக்கிறாங்க. அப்புறமா ஹீரோ ஹீரோயினை கூட்டிட்டு அவனுடைய வீட்டுக்கு வந்துடுறான். இங்க வந்ததும் இங்கதான் மழை பெய்யல அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவை போட்டு அட்டாக் பண்ணி அம்பு எடுத்து ஹீரோ மண்டையிலேயே விட்டு சாகடிச்சிடலான்ற மாதிரி பார்க்கும்போது ஹீரோ அவனுடைய திறமையை யூஸ் பண்ணி நைஸா ஏமாத்தி நான் உன்னை ஏமாத்தணும்லாம் நினைக்கலாம், ஆமா இங்க ஒரு சின்ன வேலை அதனால தான் வந்தேன் அப்படின்னு தந்திரமா பேச அதுல எனக்கு முக்கியம் கிடையாது என்னுடைய அந்த கல்லை என்கிட்டயே கொடு அப்படின்னதும் என்னது கல் வேணுமா அப்படின்னா நான் உன்கிட்ட ஒரு புக்கு கொடுத்தேன்ல அதை என்கிட்ட திருப்பி கொடு நான் உனக்கு இதை தரேன் அப்படின்னு ஏமாத்துறான். ஹீரோயின் அதை எடுத்துட்டு வந்திருக்க மாட்டாங்க. உடனே இந்த கான்வர்சேஷனை மாத்துறதுக்காக ஹீரோ பாத்தீங்கன்னா நீ வருவேன்னு எனக்கு தெரியும் அதனாலதான் உனக்காக ஒரு கேக் வாங்கி வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேக்கை காமிக்கிறான். ஹீரோயினும் இது என்னது அப்படின்ற மாதிரி கேட்டதும் கேக் எடுத்து அவளுடைய வாயிலே வச்சிடறான். ஹீரோயினுக்கு அதோடைய டேஸ்ட் ரொம்பவே பிடிச்சி போயிடுது. எனக்காகவா வாங்கி வச்ச அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா வேக வேகமாக சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. ஸோ சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் இந்த வீட்டை சுற்றி பார்க்குறாங்க. நிறைய கேட்ஜெட் இருக்கும்ல அதுலேயும் அந்த டிவியை பார்த்தா அதில் ஒரு கார்ட்டூன் ப்ரோக்ராம் ஓடிட்டு இருக்குது. அதை பார்த்ததும் மான்ஸ்டர் அதுக்குள்ளே போயிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அம்பெடுத்து வேகமாக அதிலே விட்டுடுறாங்க. அடி பாவி இது மான்ஸ்டர் இல்லை இது பேர் டிவி இதில் நம்ம நிறைய பார்க்கலாம் அப்படின்னு சொல்ல ஹீரோயின் மறுபடியும் வீட்டை சுற்றி பார்க்குறாங்க. அங்கே மீன் தொட்டியில் இருக்கிற மீனெல்லாம் எடுத்து சமைக்க ட்ரை பண்ணுறாங்க. ஹீரோ அதை பிடுங்கி வைக்கிறான். அதுக்கப்புறம் அந்த பில்லோவெல்லாம் எடுத்து பிச்சு பறக்க விட்டுறாங்க. அப்படி இந்த ரூமையே பார்த்தீங்கன்னா ஒரு அலங்கோலமாக மாற்றிடுறாங்க. ஏன்னா இந்த மாதிரிலாம் இதுக்கு முன்னாடி பார்த்துருக்க மாட்டாங்க இல்லையா. கட் பண்ணால் அடுத்த நாள் ஆகுது. ஹீரோடைய வீட்டுக்கு பார்த்தீங்கன்னா அந்த அசிஸ்டன்ட் பொண்ணு வரா. வந்து பார்த்தா அந்த ரூம் எல்லாம் பயங்கர அலங்கோலமாக இருக்குது. அதே டைமில் ஹீரோயினும் அந்த இன்ஸ்டன்ட் நூடுல்ஸ் செஞ்சு சாப்பிட்டுட்டு இருக்கிறா. உடனே ஹீரோயினை பார்த்ததும் இந்த பொண்ணு தான் ஹீரோடைய வாழ்க்கையில் வந்திருக்கிறா ஸோ யாராக இருக்கும் அப்படின்னு அவளை பிடிச்சி மிரட்டி கேட்கவும் ஆனால் ஹீரோயினுக்கு இது சுத்தமாக பிடிக்கல. பயங்கர கோவத்தில் அந்த அசிஸ்டன்ட் பொண்ணு அப்படியே கழுத்தை பிடிச்சி தூக்குவா பாருங்க. அவள் கத்த ஆரம்பிக்கிறா. அவள் கத்துற சத்தம் வந்து ஹீரோக்கு கேட்குது. ஐயோ என்ன பண்ணாலோ ஹீரோயின் அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக கீழே வந்து பார்க்குறா. யாருமே இல்லை. அந்த அசிஸ்டன்ட் பொண்ணுடைய சத்தம் கேட்டுச்சு அப்படின்ற மாதிரி ஹீரோயின் கிட்ட பேசிட்டு இருக்க இவளும் அப்படிலாம் யாரும் ஒன்றும் வரலையே அப்படின்னு சொல்லிட்டு இருக்க கரெக்டாக பார்த்தீங்கன்னா அங்கே அந்த அசிஸ்டன்ட் பொண்ணு வரா. அவளை இந்த பெட்டாலே சுற்றி லாக் பண்ணி வச்சிருக்கிறா. ஐயோ உன்ன என்ன பண்ணி தொலைச்சா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அவளை அப்படியே ரிலீஸ் பண்ணி விட்டுட்டு என்னாச்சுன்ற மாதிரி கேட்டதும் ஆமா இது எந்த பொண்ணு எதுக்கு வா நம்மளுடைய வீட்டில் இருக்கிறா அப்படின்ற மாதிரி விசாரிக்க ஹீரோ பார்த்தீங்கன்னா வா மேலே போய் பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அசிஸ்டன்ட் பொண்ணை கூட்டிட்டு அவனுடைய ரூமுக்கு வந்து இந்த மாதிரி இந்த பொண்ணு தான் அந்த கல்லுக்கு சொந்தக்காரி. அது இனிமே நம்மளுடைய கைக்கு முழுசா வரல. அது போக நான் அந்த பள்ளத்துக்குள்ள விழும்போது ஒரு வில்லேஜுக்கு போயிட்டேன். அந்த வில்லேஜோடைய ராணியே இவா தான் அப்படின்னு சொல்ல இதை வந்து அவளால நம்ப முடியல. உடனே அவளுடைய ஆயுதத்தெல்லாம் எடுத்து காமிக்க இப்பதான் அந்த அசிஸ்டன்ட் பொண்ணு கொஞ்சம் நம்ப ஆரம்பிக்கிறா. அதே டைம்ல கீழே பாத்தீங்கன்னா நம்ம டியான் வந்து ஹீரோடைய வீட்டை கண்டுபிடிச்சு வந்திருந்திருப்பான். ஸோ டியானை வந்து நம்ம ஹீரோயினும் பார்த்ததும் கொஞ்சம் சந்தோஷமாக்குறா. உடனே அவனை பார்த்தீங்கன்னா அந்த கதை ஓப்பன் பண்ணு அங்கே ஒரு லாக் இருக்கும் அந்த திருப்பு அப்படின்னதும் ஹீரோயினும் பார்த்தீங்கன்னா வேகமாக திருப்பிடுறா. கையோட கையை அது பிச்சுக்கிட்டு வந்துடுது. உடனே சரி விடு நான் திறந்துடுறேன் அப்படின்ட்டு ஹீரோயின் என்ன பண்ணுறாங்கன்னா கதவையை உடச்சி திறந்துடுறாங்க. இந்த சத்தம் ஹீரோக்கு கேட்டதும் வேகமாக கீழே வந்து பார்க்குறான். பார்த்தா அந்த டியான் வந்திருக்கிறான். அவனை பார்த்ததுமே ஹீரோக்கு பயங்கர கோவம். நீ எப்படி அங்கே வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவனை தரதரன்னு வெளியில் இழுத்துட்டு வந்து ஒழுங்கு மரியாதையா அவளை விட்டு தள்ளியேறு அப்படின்னு சொல்ல எனக்கு எல்லாமே தெரியும். ஹீரோயின் வந்து ஒரு ரகசியமான வில்லேஜ்ல இருந்து தானே வந்திருக்காங்க. அவளுக்கு டெக்னாலஜி பத்தி எதுவுமே தெரியல. ஸோ எனக்கு நல்லாவே தெரிஞ்சு போச்சு அப்படின்னதும் இவன் ஷாக்காகிறான். எப்படி உனக்கு இதெல்லாம் தெரிஞ்சதுன்னு ஹீரோயின் தான் சொல்லியிருக்காங்கன்ற மாதிரி புரிஞ்சுக்கிறான். இருந்தாலும் அவனை மிரட்டிட்டு இந்த மாதிரி இன்னொரு வாட்டி நான் ஹீரோயின் பக்கத்தில் உன்னை பார்த்தேன்னா உன்னை சாகடிச்சிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக வீட்டுக்குள்ள வந்து கதவை முடிக்கிறான். ஸோ அடுத்ததே பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயினை அவளுக்கு தேவையான ட்ரெஸ்லாம் வாங்கணுன்றதுக்காக மாலுக்கு கூட்டிட்டு வரான். அங்கே வந்து அவளுக்கு தேவையான ட்ரெஸ் எல்லாம் எடுக்க சொல்லிட்டு நீ செக் பண்ணி பாரு அப்படின்னு சொல்லிட்டு வெளியில வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கிறான். வெளியில பாத்தீங்கன்னா அந்த பாஸ் லேடி வரா. அவளை பார்த்ததுமே ஹீரோ மிரண்டு போயிடறான். ஐயோ ஹீரோயினை மட்டும் இவ பார்த்துட்டானா அவ மூலமா அந்த வில்லேஜை பத்தி தெரிஞ்சிடக்கூடாது ஹீரோயின் வர அப்பாவி எல்லாத்தையுமே வளரிடுவா அப்படின்னு சொல்லிட்டு வெளியில நின்று வெயிட் பண்ணிட்டு இருக்கிறான். அதே மாதிரி அந்த பாஸ் லேடியும் பாத்தீங்கன்னா ஹீரோயின் இருக்கிற கடைக்குள்ள தான் போறாங்க. இங்க ஹீரோயின் பாத்தீங்கன்னா அந்த ஷூ எல்லாம் வாங்கிட்டு அப்படியே வெளியில வரலான்னு பார்க்கும்போது அங்க இருக்கிற அந்த பொண்ணை பாத்தீங்கன்னா என்னம்மா எங்க போறீங்க காசு கொடுங்க அப்படின்னு கேட்டதும் காசா அப்படின்னு என்னதுன்ற மாதிரி ஹீரோயின் முழிச்சிட்டு இருக்க ரெண்டு பேரும் சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. இதை அந்த பாஸ் லேடி பார்த்துட்டு சரி நான் ஒரு நல்ல மூட்ல இருக்கேன் அந்த பொண்ணை போக விடுங்க அவளுக்கான காசை நான் கொடுத்துட்றேன் அப்படின்ற மாதிரி சொல்ல அவங்களும் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயினை விட்டுறாங்க. அப்புறமா அந்த பாஸ் லேடி வந்து ஹீரோயினை பார்த்து என்னம்மா உன்னுடைய பாய் ஃப்ரெண்ட் இப்படி விட்டுட்டு போயிட்டானா அடுத்த வாட்டி பாய் ஃப்ரெண்டை சூஸ் பண்ணும்போது ஒழுங்கா சூஸ் பண்ணு அப்படின்னு பேசிட்டு இருக்க கரெக்டா அந்த இடத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரு செக்யூரிட்டி வராரு. வந்து இந்த மாதிரி இந்த பொண்ணுடைய பாய் ஃப்ரெண்ட் வந்து இந்த காசை பே பண்ண சொன்னாரு அவரு ரெஸ்ட் ரூம் போயிருக்காரு ஸோ காசை கொடுக்க சொன்னாரு அப்படின்னு சொல்ல இந்த பாஸ் லேடியை ஒரு செகண்ட் அப்படியே ஆடி போயிடுறாங்க. ஓ நம்ம தான் தப்பா நினைச்சிட்டோமோன்னு. அப்புறமா நம்ம ஹீரோயினை கூட்டிட்டு அந்த செக்யூரிட்டி வந்து ஒரு டேபிள் உட்கார வச்சுட்டு இந்த மாதிரி இங்கேயே வெயிட் பண்ணுங்க அவர் வந்துருவாருன்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க. கரெக்டா இந்த டைம்ல நம்ம ஹீரோவும் ஹீரோயினை கூட்டிட்டு வாங்க இருந்து சீக்கிரம் போலாம் அப்படின்னு போயிட்டு இருக்கும்போது கரெக்டா பாஸ் லேடியும் வந்துடுறாங்க. ஐயோ இவ வந்துட்டாளா, இவகிட்ட மாட்டக்கூடாதுன்னு தானே நினைச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்கன்னா வேகமா ஹீரோயினுக்கு கிஸ் பண்ணிடுறான். இதை அந்த பாஸ் லேடியும் பாத்துடுறாங்க. பார்த்துட்டு இது ஹீரோ தான்றதையும் கண்டுபிடிச்சிடுறாங்க. என்னடா என்கிட்டே ஏமாத்த பாக்குறியா, நீ தான் இவளுடைய பாய் ஃப்ரெண்டா அப்படின்னதும் ஹீரோ பாத்தீங்கன்னா ஆமா நீங்க என்னுடைய பாஸ்ல, சோ உங்க முன்னாடி எதுவும் காமிச்சிக்க கூடாதுன்றதுக்காக தான் நான் எதுவுமே சொல்லல அப்படின்னதும் அந்த பாஸ் லேடி ஹீரோயினை பார்த்து ஆமாமா உனக்கு எந்த ஒரு அப்படி இப்படி நிறைய விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஹீரோயினும் சொல்ல வரா. ஆனா அதுக்குள்ளே மறுபடியும் பாத்தீங்கன்னா ஹீரோ கிஸ் பண்ண சரி என்னமோ பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாஸ் லேடி கிளம்பிடுறாங்க. அவங்க போனதுக்கு அப்புறம் தான் நம்ம ஹீரோ நல்ல வேலை தப்பிச்சிட்டோம், கொஞ்சம் விட்டா எல்லாத்தையுமே சொல்லிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை வெளியில கூட்டிட்டு வரான். வெளியில வரும்போது பாத்தீங்கன்னா ஒரு கேம் ஒண்ணு நடந்துட்டு இருக்குது. இந்த மாதிரி ஒரு கேம்பிளிங் கேம். அதை வந்து நம்ம ஹீரோயின் பார்த்துட்டு இருக்க அந்த கூட்டத்துல இருந்த ஒருத்தர் என்ன பண்றான்னா ஒரு தாத்தாவுடைய பர்சை ஆட்டையை போட்டுட்டு ஓடுறான். சோ இதை ஹீரோ பார்த்துட்டு அவனை துரத்த ஆரம்பிக்க இங்க நம்ம ஹீரோயின் இதெல்லாம் பார்த்து முடிச்சதுக்கு அப்புறம் ஹீரோவை தேட ஆரம்பிக்கிறாங்க. ஆனா ஹீரோவை காணோம். ஐயோ எங்க போனா, மறுபடியும் என்ன விட்டுட்டு போயிட்டானா அப்படின்னு பயந்து போயிட்டு என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா பக்கத்துல ஒரு டவர் மாதிரி இருக்கும், இதுக்கு மேல ஏறி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டவர் மேல ஏற ஆரம்பிச்சிடுறாங்க. ஒரு இடத்துல உச்சத்துக்கே போய் நின்று ஹீரோவை தேட ஆரம்பிக்கிறாங்க. இதெல்லாம் அங்க இருந்த எல்லாருமே பார்த்துட்டு இந்த பொண்ணு எப்படி மேல போனா, அது போக சூசைட் பண்ண போறாளோ அப்படின்னு வீடியோ போட்டோ எல்லாம் எடுக்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த சைடு நம்ம ஹீரோ அந்த திருடன் கிட்ட இருந்து பர்சா அடிச்சு பிடிங்க வாங்கிட்டு இங்க வந்து பார்த்தா ஹீரோயின் வந்து மேல நின்னுட்டு இருக்காங்க. அடியே என்ன பண்ணிட்டு இருக்க, சீக்கிரமா கீழே வா அப்படின்னு சொல்ல ஹீரோயினும் வேக வேகமா கீழே வந்துடுறாங்க. அப்புறமா ஏன் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்க, வா போலாம் அப்படின்னு சொல்லிட்டு கார் எடுத்துட்டு நேரா வீட்டுக்கு வரான். சோ வீட்டுக்கு வரும்போதே ஹீரோயின் தூங்கிடுறாங்க. ஆனா ஹீரோக்கு பாத்தீங்கன்னா நம்மளால ஹீரோயினுக்கு ஏதாவது ஆகிருமோ அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றான்னு பாத்தீங்கன்னா நேரா ஹீரோயினா அந்த மலை அடிவாரத்துக்கு பக்கத்துலயே விட்டுட்டு வந்துடுறான். சோ ஏன் இப்படி பண்றான்னு பாத்தீங்கன்னா சரி கண்முழிச்சதுக்கு அப்புறம் ஹீரோயின் அவளுடைய வீட்டுக்கு போகட்டும், இங்க இருந்து அவளுக்கும் ஆபத்து நமக்கும் ஏதாவது நடந்துரும், நம்மளுடைய வேலையிலயும் கான்சென்ட்ரேட் பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டு வீட்டுக்கு வந்துடுறான். இங்க நம்ம ஹீரோயின் கண்முழிச்சு பாக்குறாங்க. பார்த்தா ஏதோ ரோட்ல இருக்காங்க. மறுபடியும் ஹீரோயினை ஏமாத்திட்டானா, அவனை விட மாட்டேன் அப்படின்னு பாக்கும்போது தூரத்துல ஒரு ட்ரக் வருது. அதுல லிப்ட் கேட்டு மறுபடியும் சிட்டிக்கு வந்துடுறாங்க. இங்க வந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா இந்த ஒரு பார்ல நிறைய பேர் சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. அங்க வந்து எனக்கு இது கொடுங்க அது கொடுங்கன்ற மாதிரி கேட்டுட்டு இருக்க நம்ம ஹீரோயின் கிட்ட காசு இல்லாதது தெரிஞ்சதுமே அதெல்லாம் தர முடியாதுன்ற மாதிரி அவர் சொல்லிடுறாரு. உடனே இது எல்லாத்தையுமே பார்த்துட்டு இருந்த ஒருத்தர் என்ன பண்றானா வாங்க நான் உங்களுக்கு சாப்பாடு வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினுக்கு நிறைய சாப்பாடு வாங்கி கொடுத்துட்டு ஹீரோயின் கிட்ட தப்பா நடக்க ட்ரை பண்ணிட்டு இருக்கான். ஆனா இதை பத்தி ஹீரோயினுக்கு எதுவுமே தெரியல. அவங்க பாட்டுக்கு சாப்பிட்டுட்டே இருக்காங்க. கட் பண்ண அந்த சைடு நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா ஹீரோக்கும் கஷ்டமா இருக்குது, ஹீரோயினை எப்படி விட்டுட்டு வந்துட்டோமேனு. சரி அவ போயிட்டாளான்னு பாக்கலாம்னு சொல்லிட்டு மறுபடியும் கார் எடுத்துட்டு வந்து பாக்குறான். அவ்வளோ ஆளை காணும். அதே டைம்ல இந்த சைடு நம்ம ஹீரோயின் பாத்தீங்கன்னா நல்லா ட்ரிங்க்ஸ் எல்லாம் பண்ணிட்டு ஒரு ஹேங் ஓவர்ல நின்னுட்டு இருக்க. இதை அந்த கிட்ட யூஸ் பண்ணி என்ன பண்றான்னா ஹீரோயின் கிட்ட இன்னுமே தப்பா நடக்க ட்ரை பண்றான். ஆனா கரெக்டா அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோ வந்துடுறான். ஏன்னா இந்த வழியா போகும்போது இந்த இடத்துக்கு சும்மா பார்த்துட்டு போலாம்னு வந்திருப்பான். அது மூலமா தான் இங்க வந்துருந்துருப்பான். ஸோ இப்படி இருக்க இந்த கிட்டவனை அடிச்சு போட்டுட்டு ஹீரோயினை மறுபடியும் கூட்டிட்டு அவனுடைய வீட்டுக்கு வந்துடுறான். வீட்டுக்கு வந்ததுமே அவளை போட்டு பயங்கரமா திட்டுறான். அவனுக்கு என்ன அறிவே கிடையாது, அவன் என்ன பண்ணிட்டு இருந்தான்னு தெரியுமா, இது ஒன்றும் உங்க வில்லேஜ் கிடையாது, இங்க இருக்கிற நிறைய பேர் ரொம்ப ரொம்ப கெட்டவங்க, ஸோ இதுக்கப்புறமாவது நீ சேஃபா இரு அப்படி இப்படின்னு சொல்லி அட்வைஸ் பண்றான். ஸோ அடுத்தது பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோவுக்கு ஒரு ப்ராஜெக்ட் வருது. என்னன்னா ஒரு தாத்தா கிட்ட ஒரு பொருள் இருக்குதான், அதை வந்து ரிசர்ச் பண்ணி அவருக்கே தெரியாம எடுக்கிறது தான். ஸோ அதனால பாத்தீங்கன்னா நிறைய பிளான் போடுறாங்க. ஸோ ஹீரோ வந்து வேலைன்னு வந்துட்டா பயங்கரமா வேலை பார்ப்பான். ஸோ எப்படி பார்ப்பானா அந்த தாத்தா கிட்ட நல்லா பேசி மயக்கி அவங்க கிட்ட இருந்து அதை ஆட்டையை போட்டுருவான். இப்படி இருக்கச்சுல அந்த தாத்தா கூட நல்லா பேசி பழகி இருப்பான். அதே மாதிரி அந்த தாத்தாவும் இவங்கள படத்துக்கு கூப்பிட்டு இருந்திருப்பாரு. அப்படி நம்ம ஹீரோ அந்த படத்துக்கு போற மாதிரி போய் அவருடைய வீட்டுக்கே போய் அவருடைய ரூம்குள்ள ஏதாவது கிடைக்குதான்ற மாதிரி தேடிட்டு இருக்கிறான். இதை வந்து நம்ம ஹீரோயின் பாத்துடுறாங்க. உடனே அவங்களும் ஹீரோவை ஃபாலோ பண்ணிட்டு இந்த ரூம்க்கு வந்துட்டு நீ என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு கேட்டுட்டு இருக்கும்போது ஹீரோ வந்து ஒரு பாக்ஸை கண்டுபிடிச்சிடுறான். அதை ஓபன் பண்ணலான்னு பார்க்கும்போது கரெக்டா அந்த இடத்துக்கு அந்த தாத்தா வந்துடுறாரு. ஐயோ இவர்கிட்ட மாட்டினா என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிட்ட ஹெல்ப் கேட்க ஹீரோயினும் பாத்தீங்கன்னா ஏன் அந்த மாதிரி பண்ற, நீ ஏதோ தப்பு பண்றேன்னு மட்டும் எனக்கு தோணுது அப்படின்னு சொல்ல இந்த ஒரு வாட்டி என்னை காப்பாத்து, அடுத்த வாட்டி நான் உங்ககிட்ட எல்லாத்தையுமே சொல்றேன் அப்படின்னு சொல்ல ஹீரோயினும் பாத்தீங்கன்னா ஹீரோவை அந்த ஜன்னல் வழியா வெளியில வர வச்சு காப்பாத்திடுறாங்க. அப்புறமா வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் இவங்களுக்கு இன்னொரு ப்ராஜெக்ட் ஒன்று வருது. அதாவது இந்த ஊர்லயே ஒரு பெரிய ஹெட் மாதிரி ஒருத்தன் இருக்கான். அவனுக்கு வந்து ஒரு ஜெம்மை கண்டுபிடிக்கணுமா, அந்த ஜெம்மை கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு பெரிய ஆளை வேலைக்கு போடணும். அதுல ஒருத்தன் ஹீரோ மாதிரியே வேலை பார்க்குற ஒரு ஆப்பனன்ட் இருக்கிறான். இவன் தான் அந்த படத்தோட வில்லன். ஸோ அந்த வில்லனையும் கூப்பிட்டு ஒரு மீட்டிங் மாதிரி போட்டுட்டு இருக்கிறான். ஸோ என்ன சொல்றான்னு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ரேரான ஒரு ஜெம் இருக்குது, அந்த ஜெம்மை கண்டுபிடிக்கிறதுக்கு நான் உங்க ரெண்டு பேர்ல ஒருத்தரை தான் வேலைக்கு போட முடியும், நீங்க ரெண்டு பேருமே ரொம்பவே திறமசாலி தான், ஸோ அதனால எனக்கு கொஞ்சம் குழப்பமா இருக்குது, ஸோ அதனாலயே நான் உங்க ரெண்டு பேருக்கும் ஒரு டாஸ்க் வைக்க போறேன். அதாவது ஒரு மலையடி வாரத்துக்கு கீழே ஒருத்தர் வந்து ஜெம்மை வித்துட்டு இருப்பாரு, அதுலயே விலை அதிகமா இருக்கிற ஜெம்மை வந்து நீங்க வாங்கிட்டு வரணும். உங்களுக்காக இங்க நான் கொஞ்சம் காசு வச்சிருக்கிறேன், வாங்கிட்டு வர்றது முக்கியம் கிடையாது. யாரு கம்மியான காசுல செலவு பண்ணி அதிகமா அந்த ஜெம்மை வாங்கிட்டு வராங்களோ அவங்க தான் வின்னர், அவங்கக்கிட்ட தான் நான் இந்த ப்ராஜெக்டை ஒப்படைப்பேன் அப்படின்னு சொல்ல, இந்த வில்லனும் பார்த்தீங்கன்னா நான் கண்டுபிடிச்சிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வேகமா அவனுடைய வேலையை ஸ்டார்ட் பண்ணிடுறான். இங்க நம்ம ஹீரோவும் பார்த்தீங்கன்னா நல்லா ரிலாக்ஸா அப்படியே பொறுமையா அவனுடைய வேலையை ஸ்டார்ட் பண்றான். ஏன்னா ஹீரோவுக்கு தெரியும் அவன் வந்து இந்த வேலையை சீக்கிரமா முடிச்சிருவான்னு. ஸோ அதுக்காக ஹீரோயினை அந்த அசிஸ்டன்ட் பொண்ணுகிட்ட விட்டுட்டு, இந்த மாதிரி நீ ஹீரோயினை நல்லா பார்த்துக்கோ, நான் அதுக்குள்ளே போய் அந்த ஜெம்ஸை வாங்கிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பு. ஆனா இங்க இந்த அசிஸ்டன்ட் பொண்ணுக்கு பார்த்தீங்கன்னா ஹீரோயினை சுத்தமா பிடிக்காது இல்லை, அதனால அந்த லியான் பையனை வர வச்சு அவன் கிட்ட ஹீரோயினை விட்டுடுறா. ஸோ அவனை பார்த்தீங்கன்னா ஹீரோயினை கூட்டிட்டு ஜூக்கெல்லாம் போறான். அப்புறமா அவன் வேலை பார்க்குற இடத்துக்கு கூட்டிட்டு போய் லைவா நம்ம ஹீரோயினை வச்சு டெலிகாஸ்ட் பண்ண ஆரம்பிக்கிறான். இந்த சைடு நம்ம ஹீரோ இதெல்லாம் தெரியாம ஏர்போர்ட்டுக்கு வந்துடுறான். ஆனா அங்க செலபருடைய மொபைல்ல அந்த டியானோடைய லைவ் ஓடிட்டு இருக்க, அதுல வந்து நம்ம ஹீரோயின் இருக்கிறத அவன் பார்த்துட்டு பயங்கர கோவத்துல அந்த வேலையெல்லாம் விட்டுட்டு நேரா அந்த லைவ் நடக்கிற இடத்துக்கு வரான். அந்த டியானை போட்டு மிரட்டி, இன்னொரு வாட்டி நீ ஹீரோயின் பக்கம் வந்தா உன்னை சாகடிச்சிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை கூட்டிட்டு வெளியில வந்துடுறான். உடனே இந்த அசிஸ்டன்ட் பொண்ணையும் பாத்தீங்கன்னா, ஹீரோயினால நீ இல்லாம இங்க இருக்க முடியாது, சோ ஹீரோயின் உனக்கு கண்டிப்பா ஹெல்ப் பண்ணுவா, அதனால நீ அவளை கூடவே கூட்டிட்டு போ அப்படின்னு சொல்ல, ஹீரோவும் பாத்தீங்கன்னா கூடவே கூட்டிட்டு போறான். ஆனா பிரச்சனை என்னன்னா, இப்போ இவன் ஃபிளைட்டையும் விட்டுட்டான், அதுக்கு சீக்கிரமா போக ஒரே வழி காட்டு வழியா நடந்து போறது தான். சோ இவனுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. ஹீரோயினும் சரி வா பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்ல ரெண்டு பேரும் காடு வழியா நடந்து போக ஆரம்பிக்கிறாங்க. ஹீரோயினுக்கு வந்துதான் அந்த காடு தான் நல்லா பழக்கமா இருக்கும் இல்லையா, அதனால பாத்தீங்கன்னா ஹீரோவை ரொம்ப வேகமா கூட்டிட்டு வந்துட்டு இருக்கிறா. அதே டைம் இந்த சைடு இந்த வில்லன் பாத்தீங்கன்னா அந்த மலையடிவாரத்துக்கு கீழே இருக்கிற அந்த ஜெம்ஸ் எல்லாம் விக்கிறவங்க கிட்ட வந்துடுறான். வந்து இங்க இருக்கிறதுலயே விலை அதிகமா இருக்கிற ஜெம்ஸை கொடுங்க அப்படின்னு சொல்லி அதை வாங்கிக்கிட்டு, இந்த மாதிரி அடுத்தது ஒருத்தன் வருவான், அவனுக்கு நீங்க கொடுத்துடாதீங்க, அவன் ரொம்ப ரொம்ப கெட்டவன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து கிளம்பிடுறான். அதே டைம்ல நம்ம ஹீரோவும் பாத்தீங்கன்னா அடுத்தது வரான். வந்ததுமே அவரையும் பாத்தீங்கன்னா, தம்பி வாப்பா, உன்னை பத்தி தான் இப்ப ஒருத்தன் நல்லபடியா சொல்லிட்டு போனான், ஆனா எனக்கு அவன் பேசுறது தான் கொஞ்சம் சந்தேகமா இருந்துச்சு, அதனால நான் என்ன பண்ணிட்டேன்னா அவனுக்கு வந்து கொஞ்சம் கம்மியா விலை போகிற ஜெம்ஸை தான் கொடுத்தேன். உன்னை பாரு, காடு வழியா டிராவல் பண்ணிட்டு வந்திருக்கிற, அதனால உனக்கு நான் இருக்கிறதுலயே விலை அதிகமா இருக்கிற ஜெம்ஸை கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஜெம்மை கொடுக்குறான். நம்ம ஹீரோவும் சந்தோஷமா அந்த ஜெம்மெல்லாம் வாங்கிட்டு மறுபடியும் வீட்டுக்கு கார்ல வந்துட்டு இருக்கும் போது இந்த ஜெம்மை நம்ம ஹீரோயின் பார்த்துட்டே வராங்க. உடனே என்னமா ஏன் பார்த்துட்டே வரன்ற மாதிரி கேட்டதும், இல்ல இந்த ஜெம் வந்து உண்மையான ஜெம் கிடையாது, இதுல பெயிண்ட் அடிச்சிருக்குது, இதோடைய உண்மையான கலரே வேற, உன்னை அவர் ஏமாத்திட்டாரு அப்படின்னு சொல்ல ஹீரோக்கு ஒரு மாதிரி ஆகிருது. என்னடா அவரு நம்ம கிட்ட வேற மாதிரி சொன்னாரு, நம்மளதான் நல்லவன் நினைச்சு நமக்கு கொடுக்கறதா சொன்னாரு, ஆனா பொய் சொல்லியிருக்காரா அப்படின்ற மாதிரி நினைக்கிறான். அதே டைம்ல கட் பண்ண அடுத்த நாள் ஆகுது. சோ ரெண்டு பேரும் பாத்தீங்கன்னா அந்த ஹெட் கிட்ட வந்துடுறாங்க. அதுலயும் அந்த வில்லன் ஃபர்ஸ்ட் வந்து அந்த ரேரான ஜெம்மை கொடுக்குறான். இந்த சைடு நம்ம ஹீரோவும் பாத்தீங்கன்னா அந்த ரேரான ஜெம்மை கொடுக்குறான். சோ அந்த வில்லனையும் பாத்தீங்கன்னா, நான் தான் ஃபர்ஸ்ட் வந்தேன் அப்படின்னா நீங்க சொன்ன மாதிரி எனக்கு தான் அந்த கான்ட்ராக்டை கொடுக்கணும் அப்படின்னு சொல்ல, நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா, நானும் உங்ககிட்ட ஒரு ஜெம் கொடுத்துருக்கிறேன், ஆனா உண்மையை சொல்ல போனா அது ஒரு ஃபேக்கான ஜெம், எனக்கு நல்லா தெரியும், எனக்கு என்னமோ இந்த வேலையை நீங்க எங்களை செக் பண்றதுக்காக தான் வச்சிருப்பீங்க அப்படின்னு கரெக்டா சொல்ல, அதே மாதிரி அந்த பாசும் பாத்தீங்கன்னா, நீ கரெக்டா சொல்லிட்ட, இந்த ஜெம் வந்து ஃபேக்கான ஜெம் தான், சோ நீ கண்டுபிடிச்சதுனால உன்னை நான் வேலைக்கு வைக்கிறேன். அதே மாதிரி இந்த வில்லனை பார்த்து, ஜெம் உண்மையா ஃபேக்கான்றத கண்டுபிடிக்கவே உனக்கு தெரியல, உன்னை நான் வேலைக்கு வைக்கல அப்படின்ற மாதிரி அவரை ரிஜெக்ட் பண்ணிடுறாரு. சோ இதனால அந்த வில்லனுடைய கம்பெனி அப்படியே ஃபால் ஆக ஆரம்பிக்குது, எல்லா கிளையண்ட்டும் அவனை விட்டு போக ஆரம்பிக்கிறாங்க. அதே டைம்ல அந்த ஹெட் பாத்தீங்கன்னா அந்த பாஸ் லேடியை வந்து பாக்குறாங்க. சோ இப்பதான் நமக்கே தெரிய வருது, இந்த பாஸ் லேடி தான் இந்த ஹெட்டுக்கே பெரிய ஹெட்டு போல. அந்த ஹெட் வந்து இந்த லேடி கிட்ட, ஆமா இதை நீங்களே பண்ணிருக்கலாம்ல, எதுக்கு என்ன வச்சு பண்ணீங்கன்ற மாதிரி கேட்டதும், இல்ல ஹீரோ மிகப்பெரிய புத்திசாலின்னு எனக்கு நல்லாவே தெரியும், ஆனா அவன் கிட்ட அந்த அளவுக்கு வேகம் இல்ல, வெறி இல்ல, சோ அதுக்காக தான் உங்களை வச்சு பண்ணேன், உங்களை வச்சு அந்த வில்லனை அவனுக்கு ஆப்பனண்டா திருப்பி விட்டேன். இப்ப பாருங்க அந்த வில்லனுக்கும் அவனுக்கும் பயங்கரமான போட்டி நடக்க போகுது, சோ இதனால நம்மளுக்கான வேலை தான் சீக்கிரமா முடியும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. கட் பண்ண அந்த அசிஸ்டன்ட் பொண்ண காமிக்கிறாங்க. இவளுக்கு பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயினை சுத்தமா பிடிக்கவே இல்லை. ஏன்னு பாத்தீங்கன்னா இவளுக்கு ஹீரோவை ரொம்ப ரொம்ப பிடிக்கும், ஆனா இப்போ ஹீரோ யாரு கூட நல்லா பழகுறான், ஹீரோயின் கூட தானே. அதனால என்ன பிளான் போடுறான்னு பாத்தீங்கன்னா, ஹீரோயினை கூப்பிட்டு வச்சு இந்த மாதிரி, இந்தா இதான் உன்னுடைய ஸ்டோன், இதை எடுத்துட்டு நீ உன்னுடைய ஊருக்கு போயிரு அப்படின்னு சொல்ல, ஹீரோயின் அந்த ஸ்டோனை பார்த்ததுமே இது ஃபேக்கான ஸ்டோன், இது என்னுடைய ஸ்டோன் இல்லை அப்படின்னு கண்டுபிடிச்சிடறா. உடனே அவளையும் பாத்தீங்கன்னா, சரி பிளான் பி ஆரம்பிக்க வேண்டியதுதான் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை பார்த்து, ஹீரோ உன் கிட்ட உண்மையா பழகுறான்னு நினைக்கிறியா, அவனுக்கு தேவை காசு தான், அதனாலதான் உன் கூடயும் பழகுறான், ஏன்னா உன் கிட்ட தானே அந்த ஸ்டோன் இருந்துச்சு, அந்த ஸ்டோனுடைய வேல்யூ ரொம்ப ரொம்ப அதிகம், அதனால அதை வித்து காசாக்க போறான் அப்படின்ற எல்லாத்தையுமே சொல்றா. இதை கேட்ட நம்ம ஹீரோயின் மனசோடைஞ்சு போயிடுறா. அதே டைம்ல அங்க நம்ம ஹீரோ வரவும் ஹீரோவை கூட பார்க்காம வேகமா ரூம்குள்ள போய் கதவை சாத்திக்கிறா. இங்க ஹீரோ கதவை தட்டி தட்டி பாக்குறான், ஆனா திறக்கிற மாதிரியே இல்ல. ஹீரோயினையும் பாத்தீங்கன்னா அந்த டியான் பையனுக்கு கால் பண்ணி இந்த மாதிரி ஹீரோ என்னை ஏமாத்திட்டே இருக்கிறான், அவன் காசுக்காக தான் என் கூட பழகி இருக்கிறான் அப்படி இப்படின்னு சொல்லி ரொம்பவே ஃபீல் பண்ணி புலம்பிட்டு இருக்க இங்க நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா அந்த ஜன்னல் வழியா உள்ள வந்துடுறான். உள்ள வந்துட்டு ஏன் என்னாச்சு, உண்மைக்குமே நான் காசு பார்த்துதான் ஸ்டார்டிங்ல பழகினேன், ஆனா இப்போ அப்படி கிடையாது அப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்றான். நான் ஹீரோயின் புரிஞ்சுக்கவே மாட்டாங்க. இதனால அந்த லைட் ஸ்விட்ச் மேலேயே அடிக்க அந்த லைட்டும் ஆஃப் ஆகிருது. ஸோ லைட் இல்லைன்னா நம்ம ஹீரோக்கு ஒரு மாதிரி ஆகிரும். ஏன்னு பாத்தீங்கன்னா சின்ன வயசுலயே நம்ம ஹீரோடைய அம்மா இறந்து போயிருந்திருப்பாங்க. அதுல இருந்து இருட்டை பார்த்தாலே எனக்கு ரொம்ப ரொம்ப பயம். இப்போ அந்த இருட்டை பார்த்ததுமே பயந்து அப்படியே முக்கிலே உட்காந்துக்கிறான். ஹீரோயின் தான் வந்து என்னாச்சு ஏன் இப்படி பண்றன்ற மாதிரி ஆறுதலா பேசிட்டு இருக்காங்க. அதே டைம்ல இந்த சைடு இந்த டியான் பாத்தீங்கன்னா வேகமா ஹீரோடைய வீட்டுக்கு வரான். ஏன்னா கால் பேசிட்டு இருக்கும்போது கால் கட் ஆயிருக்கும். உடனே ஏதாவது பிரச்சனை ஆகிருக்குமான்னு பாக்குறதுக்காக ஹீரோ வீட்டுக்கு வரான். அப்படியே மேல வந்து பார்த்தா லைட் ஆஃப்ல ரெண்டு பேரும் உட்காந்துட்டு இருக்காங்க. ஸோ இங்க வந்ததுமே உனக்கு என்ன பிரச்சனை, ஹீரோ ஏதோ ஏமாத்திட்டான், ஏதோ காசுக்காக தான் பழகுறேன்னு சொல்லிட்டு இருந்தே என்னாச்சு அப்படின்னு கேட்டதும் இதை ஹீரோ கேட்டுட்டு என்ன வா எல்லாத்தையுமே இவன் கிட்ட சொல்லிட்டு இருக்கா அப்படின்னு மனசுடைஞ்சு போய் சோகமா அங்க இருந்து கிளம்பிடுறான். அப்புறமா ஹீரோயினும் இந்த டியான் பையனும் ஒன்னா உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. ஹீரோயின் ரொம்பவே சோகமா இருக்கிறத பார்த்ததும் அவன் சாப்பிட்றதுக்கு நிறைய வாங்கி கொடுக்குறான். இருந்தாலும் இவன் ரொம்பவே சோகமா தான் இருக்கிறா. சரி என்னாச்சு உனக்கு, இப்போ என்னதான் வேணும் அதையாவது சொல்லுன்ற மாதிரி கேட்டதும் இல்ல காசு தான் முக்கியமா, இந்த உலகத்துல காசு தான் எல்லாமேவா, ஹீரோவுக்கு காசு ரொம்ப பிடிச்சிருக்குதுன்னா நான் அவனுக்காக நிறைய காசு சம்பாதிச்சு கொடுக்கணும், ஸோ நீ தான் பெரிய மீடியா இன்ஃப்ளூயன்சர் ஆச்சு, என்னையும் மாத்து, நானும் நிறைய சம்பாதிக்க போறேன், சம்பாதிச்சு ஹீரோ கிட்ட கொடுக்க போறேன் அப்படின்னு சொல்ல இந்த டியானையும் பாத்தீங்கன்னா இதுதான் உன்னுடைய ஆசையா, வா நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான வேலையெல்லாம் பார்க்க ஆரம்பிக்கிறான். ஸோ இதோட பாத்தீங்கன்னா நம்ம பார்ட் 1 முடிச்சுக்கலாம். ஆக்சுவலா பாத்தீங்கன்னா இது ஒரு பெரிய சீரீஸ். அதுல பாதி சீரீஸ் எடுத்து நான் ஃபர்ஸ்ட் பார்ட்டா போட்டுட்டேன். மீதி இருக்கிறத செகண்ட் பார்ட்டா நம்ம நாளைக்கு பார்த்து முடிச்சிடலாம். இதுக்கப்புறம் தான் நம்ம ஹீரோ அந்த ரேரான ஜெம்ஸ் எல்லாம் எப்படி கண்டுபிடிக்கிறான், அப்புறமா ஹீரோயின் அவளுடைய வில்லேஜுக்கு போனாலா, இல்லைன்னா இங்க ஹீரோவும் ஹீரோயினும் லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்களா அப்படின்ற எல்லா கதையுமே நம்ம நாளைக்கு பார்த்துக்கலாம். ஸோ இந்த கதை எப்படி இருந்துச்சுன்றதை மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ண மறந்துடாதீங்க. ஸோ இன்ஸ்டாகிராம்ல ஃபாலோ பண்ணாதவங்களாம் ஃபாலோ பண்ணிக்கோங்க. பேரு மிஸ்டர் ஐசோர் ஃபேமிலி. சேஃபா இருங்க, உங்களுக்கு பிடிச்ச எல்லாத்தையுமே ரொம்ப ரொம்ப சேஃபா பார்த்துக்கோங்க.